அவனுடைய 46வது மனித உரிமைகளுக்கான கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாயிருக்கின்றது. இந்த நிலையிலே கடந்த நாட்களிலே ஐநாவுடைய நிலைப்பாடு எங்களுடைய எமது மக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஐநாவிலே கொண்டு வரப்போகின்ற தீர்மானங்கள் தொடர்பாக எமது மக்கள் மிகுந்த மகிழ்வோடும் எதிர்பார்ப்போடும் இருந்தார்கள். என்னென்றால், இலங்கைக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணைக்கான நீதிமன்றத்திலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஐநாவுடைய நிலைப்பாடு எமது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அந்த வகையிலே விசாரணைகள் தொடர்பாக ஐநாவுடைய நிலைப்பாட்டில் தற்போது சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம், இந்த மாற்றங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல செய்திகளை நமக்கு தரப்போவதில்லை. தொடர்ச்சியாக கடந்த காலங்களும் தொடர்ச்சியாக வந்து ஐநாவுடைய நிலைப்பாடு எமது மக்களுக்கு சார்பான முறையிலே அமையும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த காலப்பகுதியிலும் அவ்வாறான நிலைமைகள் இங்கே உருவாக்கப்படவில்லை. அந்த அடிப்படையிலே முதலாவது அமர்விலே அந்த வரைவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்பது நமக்கு சார்பான ஒரு விடயத்தை அங்கே குறிப்பிட்ட கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள் அங்கே இல்லை. இலங்கையினுடைய ஒரு பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நமது மக்களுக்கான ஒரு அடிப்படை அரசியல் தீர்வு திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியாவோடு நாங்கள் ஒரு சமரச பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். இந்தியாவை நமக்கு ஒரு அனுசரணை நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய அங்கீகாரமும் அனுசரணையும் தான் சர்வதேசத்தினுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வரும். அந்த வகையிலே இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பது இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் சாத்தியமில்லாத ஒரு விடயமாகத்தான் இங்கே காணப்படுகிறது.